எங்க இதுல காணா இங்க தானே இருக்கு சொன்னேன் ஆப்ல உங்களை எங்க எங்க தேறது ஏன் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல யாரா பாத்துற போறாங்கன்னு யார் பார்த்து என்ன பண்ண போறான் பார்த்துட்டு உங்க அப்பன் தான் போய் சொல்லுவான் உங்க அப்ப இங்க வந்து ஏன்டா இங்க வந்து கேட்க போறாரா ஏன் இப்படி பயந்துக்கிட்டு ஆமா உடுமலைப்பட்டிக்கு பழனி போய் தானே போகணும் ஜனனி ஏன் அழுகுற இந்த மாதிரி நேரத்தில் தைரியமா இருக்கணும் உன் சித்தப்ப நான் இருக்கும்போது ஏன் அழுகுற கை வண்டியில் தான் ரெண்டு பேருக்கும் கஞ்சி ஊத்துவேன் நீங்க ரெண்டு பேரும் வேற ஆளா ஏன் ரத்தம்ப்பா எதுக்காக அழணும் வாங்க கூட நாங்க மட்டும்தான் போறோம் நீங்க என் கூட வர வேண்டாமாமா நான் வர வேணாமா நான் வராம ஊர் பேர் தெரியாத ஊர்ல போய் என்னப்பா பண்ண போறீங்க அட கல்யாணம் காட்சி ஆயிருந்தா கூட பரவாயில்லையடா ஜனனிய நான் பாத்துக்கிறேன் படிப்பு இருக்கு கையில வேலை இருக்கு மனசுல தைரியம் இருக்கு நீங்க இங்க தான் இருக்கணும் என்னடா என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க நீ இல்ல மாமா ஏற்கனவே நான் இல்லாம எம்டன் குறுக்கே உடஞ்ச மாதிரி இருக்கு நீங்களும் இல்லனா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் மாமா எம்டன் கஷ்டப்பட கூடாது மாமா மாப்பிள்ள உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கடா உன்னை காலில் ஒரு செருப்பை விட கவனம் அழைச்சு வீட்டை விட்டு வரட்டு உங்க ஒப்பனை நல்லா இருக்குன்னு நினைக்கிற பத்தியா அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலே நீ பெரிய மனுஷன் தான் இருந்தாலும் நீங்க கஷ்டப்படுறது நாளை பார்க்க முடியாதா அவர் கஷ்டப்பட்டா பட்டு போறாரு நான் உங்க கூட தான் வருவேன் வாங்க போலாம் ஆனா மாமா எனக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து எம்டம் கூட இருங்க பிளீஸ் சரிப்பா நீ இவ்வளவு சொன்னதுக்கு நான் மீரவா போறேன் உன் இஷ்டப்படியே பண்ணிக்க இதுல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு ரெண்டு பேரும் கைச்சல வச்சுக்கப்பா ஏது இது இந்த வர்ற உன் மாமின் திருடல இது நம்ம உழைச்சி சம்பாரிச்ச காசுடா வச்சுக்கிட்டு புறப்படு நம்ம என்ன அதெல்லாம் கேட்காத நீ எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யறா இருந்தா அந்த பணத்தை கையில வச்சுக்க சொல்றத கேளு புறப்படுங்க வரமாமா ஐயோ பசி கிளம்பிடுச்சு கிளம்பி கிளம்பி ஸ்டாப் 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 ஏற்பா ஏற்பா அப்புறம் உன் போன் நம்பரை ஆடிட்டு கொடுத்துரு நான் அவட்ட வாங்கிட்டு அப்பப்போ உனக்கு பணம் அனுப்புறேன் என்னப்பா போயிட்டோம் நல்லபடியா போயிட்டோம்ப்பா அண்ணன் பொண்ணு அக்கா பிள்ளை ரெண்டு யாருமே இல்லாத அனாத மாதிரி போதுகளே தாய் மாமே தருதல மாதிரி இந்த வேடிக்கை பாக்குறேனே கடவுளே இது நேரமா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தெய்வமே எவ்வளோ 10,000 ரூபாங்க 10,000மா ஆமாங்க எப்போ இது காலையில வந்து அவசரமா கேட்டப்பல ஏங்க என்ன சரி அப்புறமா பேசுறேன் டேய் எங்கடா போயிட்டு வர நீங்க தான் கிருஷ்ணனை வீட்டை விட்டு விரட்டிட்டீங்கல்ல அவன் வேற எங்கயாச்சும் வேலைக்கு சேர்த்துங்க மாமா அதனாலதான் அவனையும் ஜனனியும் நல்லபடியா வெளியூருக்கு வண்டி ஏத்தி விட்டு வந்தான் அவளையுமா ஆமா காசு ஆனந்த ஹோட்டல்ல நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் வசூல் பண்ண வர வேண்டியிருந்துச்சுல அதை வாங்கி கொடுத்தேன் தேவ விட்டு பணத்தை எடுத்து தானமா கொடுக்குற நீ அவன் மாமா வேலை பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு வருவான் நீ பணத்தை கொடுத்துட்டு வரையா நீ மச்சான் வார்த்தை அளந்து பேசுங்க நீங்க சொல்ற மாமா நான் கிடையாது அவனுக்கு தாய் மாமே அந்த முறையில என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் எது பேசுறே நீ எது பேசுறடா இறங்கடா கரை விட்டு போடா என்னைக்கு என்ன போக விட்டீங்க போட்டுட்டு பின்னால ஒரு ஸ்கூட்டர்ல விரட்டி வாரீங்க அப்புறம் ஏத்தி கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கீங்க ஒரு நாள் போக விட்டுருக்கீங்களா இப்போ உன் கூட வரணும்னு அவன் சொன்னேன் அந்த லூசு பேர் தான் இல்ல மாமா நீங்க வந்துட்டீங்கன்னா அப்பா அனாதை ஆயிருவாரு அவர் கூடமான இருந்து அவரை காப்பாத்துங்கன்னா அதனாலதான் இங்க வந்தேன் இல்லைன்னா அப்படியே போய் தொலைஞ்சிருப்பேன் ஓஹோ நேத்து மீச மூலத்த அந்த பெரிய மனுஷன் ஒருத்தனை சப்போர்ட் பண்ணி அவன் முட்டு கொடுத்த என்ன பெரிய அழகா பாக்குறானா டேய் சுயம்புடா நான் சுயம்பு தானா முளைச்சி மரமா வளர்ந்து விழுது விட்டு நிக்கிறவன் என்ன எவனும் அசைக்க முடியாது எவன் தான் உனக்கு தேவையில்ல கடையை விட்டு வெளில போடா நெசமா தான் போ சொல்றீங்களா போடா சரி இவளை கட்டாயமா போ சொல்றீங்களா கணக்கு முடிங்க என்ன கணக்கு கணக்கு முடிச்சாச்சு போடா அந்த கணக்கு யார் சொன்னா பைசல் பைசல் பண்ணுங்க என்ன பைசல் இத்தனை வருஷம் உழைச்சிருக்கல உழைச்சு உழைச்சு விளக்க மாதிரி மாதிரி தேஞ்சிருக்கல அதுக்கு எதுவும் சம்பளம் கொடுத்துருக்கீங்களா கொத்தடிமை மாதிரி தானே வச்சிருந்தீங்க பத்தாளுக்கு உங்கள்கிட்ட திட்டு வர கணக்க முடிங்க டேய் ஆனந்த ஹோட்டல் எவன் பேர் சொல்லி 10,000 ரூபாய் வாங்கினேன் வாங்கினேன் இல்ல கணக்கு தீத்தாச்சு போடா அது நீங்க பெத்தமானுக்கு கொடுத்தாச்சு அவனோட பெத்த புள்ள பெத்த புள்ள சொன்னா சரி அது உங்க பஞ்சாயத்து அந்த ஆட்டைக்கு நான் வரல ஏன் அமௌண்ட் கொடுங்க இப்ப நான் கோர்ஸுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்துக்கணும் அத்தனை வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் கணக்கு போட்டு மொத்தமா கறக்க வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அடுத்த வெங்காசுக்கு ஆசைப்படாதீங்க எடுங்க பதினஞ்சாயிரம் நீ சொன்ன லா பாயிண்ட் கோர்ட்டுக்கு பயந்து கொடுக்கல உன் மூஞ்சில முழி கூடாதுதான் இது காசு இல்லடா என் கோபமோ சாபமோ நீ உருப்பட மட்டும் நாசமா போவ மச்சான் நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது நான் ரொம்ப நல்லா இருப்பேன் வரட்டா இவர் பிள்ளைக்கு காசு கொடுத்துக்கு நாங்க நாசமா போயிருவோம் சாமியே கும்பிடுறதுல சாபம்
am GM Jay Prakash. I'm Krishnan. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களை பத்தி ஆடிட்டர் பாலசுப்ரமணியா எல்லாம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேலை, குவார்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. அதை விட முக்கியம் நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். சார், வேற வழி இல்லையா? கிருஷ்ணனோட கையெழுத்து ரொம்ப முக்கியம். அது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் சார், உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது, இத்தனை வருஷமா என் கடை கணக்கு வழக்க நீங்க தானே பாத்துக்கிறீங்க. எந்த சம்பாத்தியத்துல வந்தது? பேரெழுதி வச்ச ஓடுகளுக்கு சொந்தமேடுமா அந்த சொத்து? தனிப்பட்ட மனுஷனோட சம்பாத்தியம் சார், தனிப்பட்ட மனுஷன். திருமல, கிருஷ்ணா உங்க சொந்த மகன். இந்த சொத்தை அவன் பேர்ல வாங்கியிருக்கீங்க. இந்த சொத்தை நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அவன் கையெழுத்து தேவை. நீங்க அவனை தனியா ஒதுக்கி வச்சிடலாம். ஆனா சொத்து வாங்குறவன் ஓனரோட கையெழுத்து வேணும்னு கேட்பான் இல்லையா? அதனால பத்திரத்துல கிருஷ்ணனோட கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. வேற யாரையும் அனுப்பிச்சு வச்சிடாதீங்க. இது பெனாமி சொத்து. நீங்களே நேரடியா போய் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. வரட்டா? ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு கழுத்து போட்டா போயிடுவேன்.